வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரெண்டு தான் பீக்கங்காய் வாங்கிட்டு மேலே உள்ள பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த வீடியோவில் எப்படி சட்னி பண்ணணும்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன் தோல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா பீக்கங்காய் வந்து சீக்கிரத்துலேயும் நல்லா குக் ஆயிடும் இப்போ நல்ல பிஞ்சி பீக்கங்காக இருக்குது உள்ளே உள்ள பகுதி எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்ததும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா முறுகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கூட கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சாறு பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா நீட்டமாக வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பீக்கங்காவை உள்ளே ஆட் பண்ணிடலாம் பீக்கங்காவையும் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பீக்கங்காயில் நிறைய சத்து இருக்குது மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனும் போட்டுக்கிறேன் பீக்கங்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மசாலா தூள் போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மசாலாவை எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம விரவி விட்டுக்கிட வேண்டியதான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு பீக்கங்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பீக்கங்காய் அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் இப்போ பீக்கங்காய் நல்லாவே வெந்துருச்சு கடைசியில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கட்டியாக தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் விருப்பப்பட்டால் பசும்பால் கூட நம்ம சூடு பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சிம்லேயே போட்டு தான் குக் பண்ணணும் அதுக்கு அடுத்தது பீக்கங்காய் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பொரியல் ரெடி பண்ணுறேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு கடுகு ஜீரகம் ஆட் பண்ணி தாளித்த பிறகு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி எங்காய் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன் வாழைப்பூ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீரழிவு நோயெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது உடல் சூட்டை குறைக்கும் புண் வாய் புண் இருந்தாலும் இந்த வாழைப்பூ குறைச்சிடும் அதோட முருங்கைக்கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சி ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம அப்படியே மூடி போட்டால் போதும் சீக்கிரத்துல வாழைப்பூ குக்காயிரும் வாழைப்பூவை இறக்குறது முன்னக்குட்டி தேங்காய் பூ கொஞ்சம் தேவையானால உப்பு கீரைப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறைக்கிற தான் சூப்பரான ஹெல்த்தியான லன்ச் மெனு ரெடி ஆகிட்டு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்